குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய திமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசால் பொருட்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக உற்பத்தி மற்றும் விற்பனை செய்ய அனுமதி அளித்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் அப்துல் குத்துஸ் அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது. வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்தது. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.